கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம யுத்தத்தை குறித்து பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இப்போ பிசாசானவன் கடைசி காலத்தில் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுவான். இப்போ இதுதான் கடைசி காலம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இப்போ யுத்தம்னா எப்படி இருக்கும்? முகமுகமாக இருக்குமா, இல்லைன்னா அவனை எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்னா அப்படி இல்லை, ஒரு பிரச்சனைகள் கூடாக வரலாம் இல்லையா? நம்மை தேவனுடைய அன்பை விட்டு நம்மை வழிவிலக பண்ண செய்யலாம். அதெல்லாமே யுத்தத்தில் தோல்வி தான். அப்போ நம்ம என்ன தவறு செய்தாலுமே அது பிசாசோட தோத்துட்டோன்னு தான் அர்த்தம் இல்லையா? இப்போ சில பேர் வந்து வீட்டில் இது செய்யக்கூடாது அப்படின்னு மனம் திரும்பணும்னு நினைப்பாங்க, அது செய்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசோட தோத்துட்ட, பிசாசு ஜெயிச்சிட்டான் இல்லையா? சில பேர் வந்து லாகரி வஸ்துக்கள் வீடுகளில் இருக்கும் இல்லையா? இப்போ இதில் என்ன தவறு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தரவனை கெடுப்பார். நீ பாதி கெடுத்துரு. நீ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஓப்பனாகவே சொல்கிறனே, ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணுறார், சிகரெட்டு குடிக்கிறார், ஒரு 2 வருஷம் குடிச்சிட்டாருன்னா மீதத்தை கடவுளே கெடுத்துட்டு போயிடுவார். பல முறை சொல்லுவார், வேண்டாயா 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 வேண்டாயா. அப்போ என்ன சொல்லுவாங்க? எங்கே ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் வியாதி வருது, பரிசுத்தமாக இருக்கவங்களுக்கும் வியாதி வருது. நாங்கள் இவ்வளவு பண்ணி ஒருத்தருக்கு அப்படியே சொல்லிட்டார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆட்டோ டிரைவர் ஒருத்தர், அண்ணே வேண்டாண்ணே, இருமிக்கிட்டே குடிக்கிறாரு. அப்போது வேண்டாண்ணே, இது வந்து உங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், நான் வந்து இருமுறதை தான் நீங்கள் சொல்கிறீங்க, பாருங்கள் எத்தனை பேர் ஹைக்ரவுண்டில் பீடியே குடிக்காதவன் இருமிட்டு கிடக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ அதுக்கு இதுக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியல இல்லையா? அப்போது கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கிற பொழுதெல்லாம் அவர்கள் பிசாசோடு யுத்தத்திலே தோத்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்கிறது இல்லையா? அவன் நேருக்கு நேர் யுத்தம் பண்ணுகிற நேரம் வரும், ஆனால் எல்லா நேரத்திலும் நேருக்கு நேர் வர்றதில்லை. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளிலையும் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் சிலதை நம்ம விட்டுறோம், சிலதை வந்து சரி பிரயோஜனமாக இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? 3:2 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:2. நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சில விஷயங்கள் பிசாசு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவான். சாகிறதுக்கு ஏதுவான கிரியைகள், மரணத்தை வரவிக்கக்கூடிய கிரியைகள். ஆள் உயிரோடு தான் இருப்பாங்க, ஆள் நல்லா தான் இருப்பாங்க. நீ கூட ஒரு செய்தியில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆதாம் பாவம் செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவர் புசித்த பிறகு பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தார், அவர் சாகலை. ஆனால் எது செத்துச்சு? அந்த வாக்குத்தத்தம் செத்து போச்சு, ஆண்டவர் உள்ளான கொடுத்த ஆன்மா செத்து போச்சு, அவருடைய குடும்ப ஜீவியம் செத்து போச்சு, அவருடைய மகனே கொலகாரனாக மாறிட்டான். நிறைய சாவுகள், ஒன்று மாற்றி செத்துக்கிட்டே போச்சு. ஆண்டவர் சொல்லும்போது அந்த கண் பார்வை செத்துருச்சு, ஆண்டவரை பார்க்கக்கூடிய கண் அதுக்கு பிறகு இல்லை. அதுக்கு பிறகு குளிரான நேரத்தில் இயேசு மகாராஜா, பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியானவர் யாரோ அந்த இடத்துல ஆதாமோடு உலாவுகிறாங்க. ஆமென். ஒருவேளை அது இயேசுவாக இருக்கலாம், என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, என்னப்பா இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்கய்யா அப்படின்னு இருப்பார்ல. என்ன உனக்கு போர் அடிக்காதோ? ஒன்றும் போர் இல்லை, நீங்கள் இருக்கும்போது என்ன போர் அடிக்க போகுது, என்ன அழகான பறவைகள். அப்போல்லாம் பறவைகள் கையில் வந்து உட்காந்து பேசும், பறவைகள் பேசும், மிருகங்கள் பேசும் அந்த காலங்களிலே. அதெல்லாம் இந்த ஆதாம் செய்த தவறுனாலே
அது வந்து நிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் 1000 வருஷம் அரசாட்சியில் திரும்ப ஆண்டவர் மிருகங்களோட உடன்படிக்கை பண்ணுவார். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது திரும்ப சிங்கம் மாட்டை போல் புல்லு திங்கும், எல்லாம் வெஜிடேரியனாக மாறிடும். அப்போ உனக்கு கடிக்க வேண்டியதில்லை யாரையும் இல்லையா, மிருகங்கள் மிருகங்கள் கூட கொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர் மிருகங்களோடு உடன்படிக்கை பண்ண போகிறார், பழைய மாதிரி அது மாறப்போகிறது. அப்போ எப்படி இருந்திருக்கும், என்ன அழகு, குதிரை அதுகள் எல்லாம் இவர்கிட்ட வந்து பேச கொஞ்ச. அதனால தான் பாம்பு பேசும்போது இவர்களுக்கு ஆச்சரியமாக இல்லை. ஏவாளுக்கு என்ன காரணம், எல்லா மிருகமும் பேசுது பாம்பும் பேசுது. நம்மகிட்ட எவ்வளோ ஆசையாக இருக்கும், வீட்டில் ஒரு குருவி கிளியெல்லாம் கிளியெல்லாம் பழக்கிறாங்க, மம்மி டேடி குட் மார்னிங் உள்ள தான் சொல்லுது. ஆனால் பேசக்கூடிய குருவியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், சோமாரிங்களா? இப்போ நம்மெல்லாம் ஊருக்கு போய் திரும்பி போகும்போது அம்மா உங்களை பார்க்காம இருக்க முடியலைம்மா, ஒரே வெக்கமாக அப்படியெல்லாம் சொல்லும்ல, திறந்து விடுங்கம்மா எங்களை, நீங்கள் இனி உங்கள் கூடவே இருக்கணுமா, அப்படியெல்லாம் பேசுனா எப்படி இருக்கும் இல்லையா, எஜமானன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஓ சின்ன பள்ளியிலேருந்து எல்லாம் பேசும். ஆமேன். அப்போது கழுதை பேசுச்சு, கழுதை பேசும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லையா. அப்போது அந்த ஒரு காரியமெல்லாம் செத்து போச்சு இல்லையா, மரணம் வந்துருச்சு. அதெல்லாம் செத்து போன உடனே இப்போ எல்லாம் எதிராக வந்தது. ஒருத்தர் சொல்கிறாரு, அதுக்கு பிறகுதான் கொசுக்கள் வந்து உண்டாகி கடிக்க ஆரம்பித்தது. இவைகளெல்லாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, கிருமியினால் வந்தது. நோவா காலத்துக்கு பின்னால் தான் இந்த காரியங்களெல்லாம் வந்தது, பேன்கள் கொசுக்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அதை விடுவோம், இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இப்போ என்ன அப்படின்னா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறாயா, உயிரோடு இருக்கிறாயா? பிசாசு உன்னை அனுதினமும் கொள்ளுகிறான் என்பது உனக்கு தெரியுமா? இதுதான் கேள்வி, இதுதான் யுத்தம். அவன் வந்து உன்னை கொண்டுக்கிட்டே இருப்பான். எதை கொள்ளுவான், நல்லா தானே இருக்கேன், விசுவாசத்தை கொள்ளுவான், தேவன் மேலுள்ள அன்பை கொள்ளுவான். அப்போ இதெல்லாம் சில மரணங்களை குறித்து நம்ம பார்ப்போமா. 1 தீமோத்தேயு 5:6 என்ன சொல்லியிருக்கு, நீ பார்க்காமலே சொல்லக்கூடிய வசனம், சுகபோகமாய் வாழ்கிற ஸ்திரீ உயிரோட சேர்த்தவள். அப்போ சாவு எப்படி வருது பார்த்தியா, சுகபோகம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சுகபோகம், முதுக வளைச்சி வேலை செய்ய முடியாது. இப்போ நம்ம ஏன் இப்படி நிறைய மக்கள் வெளியிருந்து வந்து நமக்கு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், நம்முடைய ஜனங்கள் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் சரியான கடுமையான உழைப்பாளிகள். மலையாளிகள் எல்லா தேசத்திலும் இருக்கிறார்கள், என்ன காரணம், கடுமையான உழைப்பாளிகள், அவர்கள் நல்லா உழைப்பாங்க. ஆனால் சில பேரெல்லாம் அப்படி இல்லை, அவங்க உழைக்கவே மாட்டாங்க. அப்போது நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சுகபோகம். இந்த சுகபோகம் நமக்கு இருந்தால் பிசாசோட பிசாசு நம்மளை கொன்றுவான், சுகபோகத்தை காட்டியே கொன்றுவான். ரொம்ப மதிப்பு, ரொம்ப மரியாதை, கௌரவம், இதுகள்லாம் சுகபோகத்தில் வர்றது. யாரும் நம்மளை ஒன்று சொல்லிடக்கூடாது, யாரும் நம்மளை திட்டிடக்கூடாது, ஒரு குனிஞ்சு ஒரு 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 தரம் குறைவான வேலையை செய்யும்போது அது செய்கிறதுக்கு நமக்கு மனசு வராது, ஏதோ மன உளைச்சலாகவே இருக்கும், யாரும் பார்த்துருவாங்களோ, ஒரு பெருக்குனா என்ன வீட்டில் இல்லையா, தொடச்சா என்ன, ஒரு சாப்பிட்டவுன்னு ஒரு இலை எடுத்தால் என்ன, இதில் என்ன வந்துருச்சு. நாங்கள் நிறைய காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் நான் நீனு எல்லாமே நின்று சமைக்கிறோம் இல்லையா, அதில் என்ன இருக்குது, நமக்கு நம்முடைய கையால் ஒரு விருந்தாளிகளுக்கு செய்கிறது போல் நமக்கு ஒரு எண்ணம், நம்முடைய ஏழை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இன்றைக்கு வரைக்குமே நம்ம அதில் ஒரு 7000 ரூபா போடாமல், 10000 ரூபா போடாமல் அந்த பணத்தை நம்ம சேகரித்து, இன்றைக்கெல்லாம் இப்போ எப்பியெல்லாம் பெரிய ஊழியக்காரன்தான், நீ பெரிய ஊழியம் செய்கிறவள் தான் இருந்தாலும் இப்போ இணைய வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க எடுபடி வேலைக்கு கூட, ஏன்னா நமக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால, மற்றபடி எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் இல்லையா.
அப்போ மற்ற இடங்களில் அதை வந்து சுகபோகமாக நினச்சிக்கிட்டு இப்படி தான் அப்படி தான், இன்னும் வளர்கிற நாட்களிலே நமக்கு நேரம் இல்லாத நாட்களிலே நம்ம செய்கிறது தவறல்ல, நம்ம நேரம் இருக்கிறது செய்யலாம், அதுக்குள்ளே உடம்பு இருக்கிறது என்றால் செய்கிறது தவறல்ல. அது நம்ம ஸ்தாபனத்தில் வேலை செய்கிற சிலரே அதை வந்து கௌரவ குறைச்சலாக நினைக்கிற பொழுது நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆமேன். சுகபோகம் மரணத்தை கொண்டு வரும், அதான் ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய், சாகிறதற்கு ஏதுவானவைகளை நீ விட்டு விடு. அப்போ முதல்ல வந்து சுகபோகம் மரணம், ரெண்டாவது ஆதியாகமம் 2:17 ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னது, கீழ்ப்படியாமை நீ இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அப்போ கீழ்ப்படியாமை மரணத்தை கொண்டு வரும். ரோமர் 6:23 என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் செஞ்சிட்டியனா அந்த சம்பளம் உனக்கு மரணம். எப்போ மரணம்? 2வது மரணம் ஒரு மரணம் இருக்கு, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலேயே மரணம் இருக்கிற, உயிரோடு இருந்து சாகிற மரணமும் இருக்கிறது. நீதிமொழிகள் 11:19, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். தீமையை பின்னாலே தொடர்ந்துக்கிட்டே போவியா அப்படின்னா அது உனக்கு மரணத்தை கொண்டு வந்து விடும். அதே நீதிமொழிகள் 16:25 கூட படிங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ மரணம் எப்படியெல்லாம் வருது பாரு, உன் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறது செம்மையாக தோன்றுகிறது, நான் இதை செய்திருவேன் அப்படின்னு தோன்றுகிறது, இவைகள் எல்லாமே மரணத்தை கொண்டு வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? வீட்டில் ஊழியத்தில் பெரிய எவ்வளவுதான் முதிர்ச்சியாக இருந்தாலும் தனிமையாக ஒரு முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. ஆமேன். முதல்ல கணவன் மனைவி அமர்ந்து குடும்ப முடிவுகளை எடுக்க பழகணும். கணவன் மனைவி சேர்ந்து போய் ஊழியக்காரர் இடத்துல கேட்டு, ஐயா இப்படி செய்யலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது வரைக்கும் இவங்க வந்து முடிவு எடுக்க முடிச்சிடக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லை ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் நான் என் இஷ்டத்துக்கு எடுக்கிற முடிவுகள் தவறாயிரும். அதுதான் தீத்துவில் பவுல் எழுதுகிறார், ஊழியக்காரன் தன்னுடைய இஷ்டத்துக்கு இஷ்டத்தின்படி செய்யாதிருக்க கடவன். ஊழியக்காரன் அப்படி செய்யக்கூடாது. அப்போது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றும், ஒரு பெண்ணு பார்த்தா செம்மையாக தோன்றும், ஒரு ஆணை பார்த்தா செம்மையாக தோன்றும் இல்லையா? கல்யாணம் பண்ணிடலாம், அவர் ஐடியில் வேலை செய்கிறாரு, கையில் சம்பளம் நிறைய வாங்குறாரு, நல்ல பைக் வச்சுருக்கிறாரு, செம்மையாக தோன்றும், ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பொண்ணு வீட்டிலெல்லாம் அவங்க மாப்பிள்ளை வீட்டிலெல்லாம் அவங்க அம்மாலாம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க, செம்மையாய் தோன்றும். ஆனால் இது கடவுளுக்கு பிரியமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா முடிவு மரணம்தான். மரணம்னா என்ன? உன் குடும்ப வாழ்க்கையில் மரணம் வந்துடும் இல்லையா? குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைன்னா பிறகு என்ன செய்ய முடியும் இல்லையா? கணவன் மனைவி கொஞ்சம் பேசி அப்படி இல்லைன்னா எப்படி இருக்க முடியும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் 33 வருடங்கள் இறைவனுடைய கிருபையினால் நம்ம கணவன் மனைவியாக வாழ ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். இன்னும் 100 ஆண்டுகள் கர்த்தர், 100 இல்லை, 100 ஆண்டுகள் வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இருந்தாலும் நம்ம ஆரம்பத்திலெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது கஷ்டப்பட்டோம், என்னுடைய கலாச்சாரம் வேறு, உன்னுடைய கலாச்சாரம் வேறு பண்ணோம். 4 அன்பு கூடுதே ஒழிய குறையலை. ஏன்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மரணம் இல்லை. ஆமேன். ஏனென்றால் இது நமக்கு செம்மையாய் தோன்றுன காரியமாக நாம் தெரிந்து கொள்ளாமல் கர்த்தர் காட்டின வழியிலே நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? ஒருவேளை ஒரு ஆளுக்கு ஒருத்தர் விரும்பிட்டாங்க, இதுதான் நிலையாக நிற்கிறாங்க, ஒருத்தரெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நல்ல கிறிஸ்தவ குடும்பம், அவர் வந்து கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாஸ்திகனை அவங்க குடும்பத்தில் எடுக்கிறாங்க இல்லையா? அப்படி எடுக்கும்போது
அந்த முடிவு அவர் ரட்சிக்கப்படணும், நம்ம ஜெபிக்கணும், ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டுறணும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஜெபிக்கிறோம். அப்படி இல்லைன்னா என் இப்படி இருக்கும், வாழ்ந்து ஒரு ஒரு ஒப்புக்கு வாழ்ந்த மாதிரி இருக்கும், ஒரு நடிப்பான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அந்த முப்புரி நூலாக இருக்காது. முப்புரி நூல்னா என்ன? ஆண்டவர், கணவன், மனைவி. முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது இல்லையா? அப்படி தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் விஷயமா இருக்காது. அப்புறம் நீதிமொழிகள் 18:21 கூட படிங்க பார்க்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். மரணத்தை பிரியப்பட்டீனா மரண கனியை புசிப்ப, ஜீவனை பிரியப்பட்டீனா ஜீவ கனியை புசிப்ப. இது என்ன வாழ்க்கை? என் வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னா அது மரணக்கனி. அந்த மரணக்கனியை புசிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு மரணம் வந்துடும். கர்த்தர் தந்த வாழ்க்கை எவ்வளோ பெரியது, விசேஷமானது. நன்றி இயேசுவே, நீர் தந்த பிள்ளைகள், நீர் தந்த பேரப்பிள்ளைகள், நீர் தந்த வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நீர் தந்திருக்கிற ஆத்துமாக்கள் எவ்வளவு நல்லவர்கள். நல்ல விதத்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஜீவனை புசிக்கிறோம். அப்போது 6 விதங்களிலே மரணம் ஒரு மனுஷனை தொடும். அந்த மரணம் தொடும்போது வெளியே செத்த மாதிரியே தெரியாது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறாய். சாகிறதுக்கு ஏதுவானவைகளை விட்டு விலகிவிடு இல்லையா? அப்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம உயிரோடு இருக்கிறோம், நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுதான் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாமை கொன்று போட்டது போல கொன்று போடுவான், ஏவாளை கொன்று போட்டது போல கொன்று போடுவான். அவங்களுக்கு வந்து ஏவாள்கிட்ட போய் சொல்கிறான், இவன் நீ இதை புசிக்கும்போது உன் கண்ணெல்லாம் திறந்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு. இந்தம்மா ஆண்டவருக்கு மேலேயே பழிய போட்டு, இல்லையே ஆண்டவர் அப்படி சொன்னாரே, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீ புசிக்கிற நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த சொல்லி அந்த வார்த்தை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு அந்த பழம் பார்க்கிறதற்கு கவர்ச்சியாகவும் அதை புசிக்கிறதற்கு ஏற்றதாகவும் அந்த கண்ணு மாறிடுச்சு பாரு. இந்த பேய் கூட பேச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பேயை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்முடைய கண்கள் எல்லாமே அது சொல்கிறது எல்லாமே, நம்முடைய அவயம் எல்லாமே அது கண்ட்ரோலுக்குள்ளே போயிடும். சாப்பிடணும், 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 சாப்பிடணும்னு உள் உணர்வு தூண்டப்படும். எனவே அந்த மரணத்துக்கு ஏதுவானவைகளை விட்டுறணும். அதுதான் யுத்தம். நம்ம ஆதாம் செய்த யுத்தத்தில் ஆதாம் தோற்று போனார். நம்மளே பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆதாம் வந்து கடவுள் நியமித்து தான் அந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதுக்காக இப்படியும் ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆதாம் தோற்று போனது உண்மைதான் இல்லையா? அப்போ ஆதாம் மாத்திரம் அன்னைக்கு தோற்று போகலாமல் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரி ஆகியிருக்கலாம். ஆனால் இது ஆண்டவருடைய ஒரு சித்தம், வெளிப்பாடு. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் அடிக்கப்பட வேண்டும், ஆதாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இயேசு மரிக்க வேண்டும் என்பது நியமனம். நம்ம போட்டு குழப்ப வேண்டாம். ஏன்னா யாராவது நினைப்பாங்க, பிரதர் நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதனால் சரி, நம்ம கடைசியாக முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, 7வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். ரெண்டே விஷயம் தான் கடவுள் சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு? நீ ஐஸ்வர்யவானாக வேணும், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு என்னிடத்துல நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணை நீ கேட்டு வாங்கு. ஐஸ்வர்யவான் ஆகுன்னு ஏன் கடவுள் சொல்கிறாரு? ஒரு பாயிண்ட்டு. இது ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் பிசாசு நம்மளை தருத்திரராக வச்சுருப்பான்,
நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய தரித்திரம், சரியா? இது வந்து நம்ம வேற தரித்திரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு பேங்கில் இல்லைன்னு பிசாஸ் தான் பண்ணிட்டான் போல இருக்கு, அதல்ல. ஆவிக்குரிய தரித்திரம் வேகமாக ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக நம்ம இதை பார்க்க போகிறோம், சரியா? ஐஸ்வர்யம் என்றால் என்ன, என்னிடத்துல கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரா? 1 தீமோத்தேயு 6:18 நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம், சரியா? நீங்கள் எடுக்க வேண்டாம், எழுதி கொள்கிறவங்க தயவுசெய்து எழுதி கொள்ளுங்க. 2வதாக ரோமர் 2:4 தயவு பொறுமை நீடிய சாந்தம் என்னும் ஐஸ்வர்யம், அதுவும் ஐஸ்வர்யம்தான், சரியா? அடுத்ததாக எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம், எபேசியர் 3:8 சுவிசேஷத்தின் ஐஸ்வர்யம், 5வதாக 1 தீமோத்தேயு 6:18 நல்ல கிரியைகளிலே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அது ஐஸ்வர்யம், யாக்கோபு 2:5 உனக்கு தெரியும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம், 7வதாக தேவனை அறிகிற அறிவிலே ஐஸ்வர்யமாக இருக்கணும். அப்போ நீ தரித்திரனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீ எடுத்துக்கொள் மத்தேயு 6:19 வாசிங்க பார்க்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அப்போ பரலோகத்தில் நீ வந்து தரித்திரமாக வரக்கூடாது, இந்த ஐஸ்வர்யம் இல்லாமல் நீ வரக்கூடாது. பிசாசு உன்னை ஆவிக்குரிய தரித்திரத்தில் வச்சிருக்கிறான். வெளியே ஒரு வேளை உனக்கு பெரிய பங்களா இருக்கலாம், வெளியே ஒரு வேளை உனக்கு நிறைய நகைகள் இருக்கலாம், வெளியே ஒரு வேளை நீ பெரிய வெளிநாட்டில் வேலை செய்து பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். ஆவிக்குரிய ரீதியிலே நீ தருத்திரன் என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் பிசாசு அப்படியே எடுத்துக்கிட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பலவானை முந்தி கட்டுங்கள், பலவானை முந்தி கட்டாவிட்டால் எவன் ஒருவன் அவனுடைய வீட்டுக்குள்ளே போய் அவனை கொள்ளையடிக்க முடியும்? பிசாசை போய் கொள்ளையடிங்கிறாங்க ஆண்டவர். ஏன், நம்முடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவன் எடுத்து வச்சிருக்கிறான். நன்மையான ஐஸ்வர்யம் என்ன, நட்கிரிகளின் ஐஸ்வர்யம், தயவு பொறுமை அப்படிங்கிற ஐஸ்வர்யம், இறக்கங்கிற ஐஸ்வர்யமே யார்கிட்டையுமே இல்லை, குறிப்பாக கிறிஸ்தவன்கிட்டே இல்லை. அப்படி ஐஸ்வர்யத்தில் இருக்கணும். 2வது சொல்கிறாரு, நீ நிர்வாணியாக இருக்கிற வஸ்திரத்தை கேட்டு வாங்கு. அப்போ சில வஸ்திரங்களை நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3:5-3:18 வெண்வஸ்திரம், யாத்ராமம் 28:2 பரிசுத்த வஸ்திரம், ஏசாயா 59:17 நீதியின் வஸ்திரம், ஏசாயா 61:3 துதியின் வஸ்திரம், ஏசாயா 61:10 ரட்சிப்பு என்னும் வஸ்திரம், மத்தேயு 22:11 கல்யாண வஸ்திரம், சகரியா 3:4 சிறந்த வஸ்திரம், ஆதியாகமம் 27:27 அண்ணனின் வஸ்திரம், எஸ்தர் 8:15 ராஜ வஸ்திரம். அப்போது வெளிப்படுத்தல் நீ இது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சிரு, 2 வசனம் வாசிச்சுட்டு முடிக்க போகிறோம், நேரம் இல்லை. எடுத்துக்க வெளிப்படுத்தல் 16:15 எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக. அங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவர், 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ இந்த கடைசியா இந்த சபையை குறித்து நாம பார்க்கும்போது இந்த சபையின்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லவோதிக்கேயா சபைக்கு, நீ வந்து தருத்திரத்தில் இருக்கிற, நிர்வாணமா இருக்கிற, இந்த 2 விஷயத்தையும் என்கிட்ட கேளு, சரியா? அப்போது ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் உனக்கு வேணும், ஆவிக்குரிய வஸ்திரமும் உனக்கு வேணும். அதனால தான் மத்தேயு 24:18 ஆண்டவர் சொல்லுகிறார், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பக்கூடாது, எப்பவும் இந்த வஸ்திரம் உனக்குள்ளேயே இருக்கணும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே என் அன்புக்குரிய தேவ ஜனமே, பிசாசு நம்முடைய வஸ்திரங்களை எல்லாம் பிடுங்கிட்டான். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், அண்ணனின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், இவைகள் எல்லாத்தையுமே பிசாசு திருடிட்டான், யுத்தம் பண்ணி பிடுங்கிட்டான். நமக்கே தெரியாது.
ஒரு சின்ன பாவம் பண்ண உடனே வஸ்திரம் போயிடும் இல்லையா. அப்போ தருத்திரம் பிடிச்ச நிலைமையிலையும் நிர்வாணியாகவும் நாம் நிற்கிறத நாம் உணராத லவோதிக்கையாக சபை போல இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பலவானை முந்தி கட்டி அவனுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அவனுடைய உடைமைகளை அவன் என்னென்ன திருடுனானோ அவைகளை எல்லாம் யுத்தம் பண்ணி திரும்ப பிடுங்குங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவிலே அவர் ஒரு காலத்தில் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து கொடுத்தார். இப்போ என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் போய் பிசாசை கட்டி உடைமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசத்தை மாத்திரம் பாருங்க. ஒரு காலம் இருந்தது இயேசு அல்லது பிதா நமக்காக யுத்தம் பண்ணி எடுத்து கொடுத்தார். இப்போ சொல்கிறார், இல்லை நீ என்ன மாதிரி மாறணும், நீனே போய் அவனை கட்டு. ஆமென். நீனே யுத்தம் பண்ணு. கட்டுனா அவன் சும்மா வச்சு கொடுப்பானா அப்படி கட்டுறதுக்கு இல்லையா? மல்லுக்கட்டத்தானே செய்வான், போராடத்தானே செய்வான் இல்லையா? அவன் வந்து கொஞ்சம் போராடத்தான் செய்வான். அப்போ அவனை மேற்கொண்டு அவனை கட்டி அதுக்கு பிறகு அவனுடையத்தில் போய் அவனுடைய நம்ம கிட்டேருந்து என்னென்ன இந்த ஐஸ்வர்யங்கள் 7 வஸ்திரங்கள் 7 இவைகளை எல்லாம் திரும்ப எடுத்து போட்டுக்கொண்டு இயேசு மகாராஜா வருகிற பொழுது நானும் நீனும் தைரியமாக நிற்க, அதுதான் கடைசியாக எபேசியர் 6:13 எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நீங்கள் இராணுவ உடையை எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் இதை தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் இதை குறித்து பார்ப்போம். இராணுவ உடை, இன்னும் யுத்தத்தை குறித்து நிறைய நம்ம பார்க்க போகிறோம். யுத்தம் பண்ண பழகு, யுத்தத்துக்கு ஆயத்தமாக உன்னுடைய இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள். நீ பிடுங்கக்கூடிய வல்லமை பெற்றவன், தேவன் உனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றியோடு. நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை கோடி கோடியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புடையர்களே, இயேசு வருகிறார் ஊழியத்தின் ஒவ்வொரு மாதம் 2 சனிக்கிழமை திருநெல்வேலியில் தீர்க்க தரிசன குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும். நடைபெறும் இடம் இயேசு வருகிறார் ஹால், பாஸ்போர்ட் ஆபீஸ் அருகில், திருநெல்வேலி. மேலும் தொடர்புக்கு 9600383676. அதே போல் ஒவ்வொரு மாதம் 4 சனிக்கிழமை திருச்சியில் இயேசு வருகிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது. இடம் மதுரம் மண்டபம், புத்தூர் அரசு மருத்துவமனை எதிரில், திருச்சி. மேலும் தொடர்புக்கு 8807373531. இக்கூடுகைகள் அனைத்தும் காலை 9:30 ஆரம்பமாகும். அன்பானவர்களே, வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு வருகிறார் தோட்டம், 48B அம்பை ரோடு, மேலப்பாளையம், திருநெல்வேலி, தமிழ்நாடு 62700005, இந்தியா. எங்கள் தொடர்புக்கு 04623535373 மற்றும் 04623513352. எங்கள் மின்னஞ்சல் முகவரி: paul@jesuscomes.net.